ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம லாஸ்ட்டு சப்ஜெக்டுக்கான இன்ட்ரோ பார்க்க போகிறோம். இது மட்டும்தான் வேணால் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் அதையும் பார்த்துருவோம். இன்டைரக்ட் டாக்ஸேஷன். ஸோ இந்த இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸ் பார்த்துட்டோம், நிறையா வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட்டில் எப்படி படிக்கலாம், என்ன மெத்தடில் படிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன படிக்கணும், என்னென்ன அவாய்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஜிஎஸ்டியில் எதாவது இது பண்ணிக்கலாங்கிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிக்கு 80% அண்ட் கஸ்டம்ஸ்க்கு 20%. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஜிஎஸ்டி, போத் ஜிஎஸ்டியும் அதில் கஸ்டம்ஸும் இன்க்ளூடாக இருக்கும். அதில் ஜிஎஸ்டிக்கு 80%, கஸ்டம்ஸுக்கு 20% நமக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 80%ல் நம்ம எதை எதை கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து நமக்கு வந்து பியூர்லி தியரி. ஸோ இதில் அப்ஜெக்டிவ்ஸ் கேட்பாங்க, ஒரே ஒரு ஸ்மால் க்வெஸ்சன் வரும். ஃபஸ்ட் க்வெஸ்சனில் ஒரு 4 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ மட்டும் நமக்கு இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேருந்து வரும். வேறு எதுவுமே இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் வராது. லெவி அண்ட் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன், பிகாஸ் இதில் இந்த காம்போசிட் அண்ட் சப்ளை, காம்போசிஷன் லெவி, எக்ஸம்ஷன், பர்சன் லைபிள் டு பே ஜிஎஸ்டி, இந்த 4 பார்ட்டில் எக்ஸம்ஷன்ஸ்லேயும் காம்போசிஷன் லெவிலையும் நமக்கு சம்ஸ் கேட்பாங்க. நிறைய சம்ஸ் வரும். ரொம்ப அதிக பேஜஸ் நம்ம இந்த புக்லேயே அதிக பேஜஸ் இருக்கிற லெசனும் இந்த லெவி அண்ட் கலெக்ஷன் தான். இதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான லெசன். 2 கொஸ்டின் இதில் வரும். டைம் அண்ட் வேல்யூ, இந்த லெசனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்சனால் ஜிஎஸ்டி படிக்க முடியாது, அவ்வளோதான். பிகாஸ் டைம், பிளேஸ், வேல்யூ, இது 3 தான் வந்து ஜிஎஸ்டியோட கோர் பார்ட்டு. 3 சேர்த்து நமக்கு ஒரே ஸ்டடி நோட்டில் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஜஸ்ட் 147 to 197, 50 pages தான். ஸோ இதை நீங்கள் 3 கவர் பண்ணிங்கன்னா உங்களால் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிட முடியும். என்னைய கேட்டால் இந்த லெசன் தான் இருக்கிறதுலையே மார்க் ஸ்கோரிங் லெசன், அதிக கூடியமான கொஸ்டின்ஸ் வரக்கூடிய லெசன் இந்த லெசன் தான். இதை நல்லா தரோ பண்ணிடுங்க. அடுத்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் சொல்லவே வேணாம். ஜிஎஸ்டி வந்ததுனால இருக்கிற ஒரு ஃபீச்சரே வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கண்டிப்பாக படித்தாகணும். இதில் வந்து இதில் சம் வரும், இதில் சம் வரும், இதில் சம் வரும், இதில் சம் வரும். ரெக்கவரி பார்ட் தியரி, இந்த 4 பார்ட்டையுமே நம்ம தரவாக படித்தாகணும். 4லேயுமே சம் வரும். இதுலேயும் வந்து 3 கொஸ்டின் வரும். நிறைய கொஸ்டின் போகுதுன்னு பார்க்காதீங்க, நமக்கு சாய்ஸ் இருக்கிறதுனால நான் 3, 3, 2 சொன்னேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எந்த சாப்டர்லேயுமே சம்ஸ் கிடையாது, ஒரே ஒரு சாப்டர் தவிர. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் இருக்கா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. ஒரு தியரி க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும். இந்த லெசனும் தியரி, டாக்ஸ் இன்வாய்ஸும் தியரி. அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்டு இதுவும் தியரி. ஜிஎஸ்டியில் என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், என்ன ஆடிட் பண்ணணுமா, அந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக தியரி. பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இதுவும் ஐடிசிஎஸ் சேர்ந்தது. இங்கே நம்ம சொன்னேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு. இதில் மட்டும் 3 கொஸ்டின் கிடையாது, இந்த லெசன்லையும் இந்த பேமெண்ட் லெசன்லையும் சேர்த்து 3 கொஸ்டின் வரும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து இது பார்த்து முடிச்சோன்னே இதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இதெல்லாம் இடையில தியரி பார்ட். ரிட்டர்ன்ஸ் தியரி, டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் சம்ஸும் இருக்குது, தியரியும் இருக்குது. லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கிற கான்செப்ட் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து மொத்தமே 2 கொஸ்டின்ஸ் தான் வரப்போ, இது ஒரே ஒரு 1/2 கொஸ்டின் தான் நமக்கு வந்து சம் வரப்போகுது. மேபி தியரியும் வரலாம். ஆடிட் ஃபுல் தியரி. அப்புறம் ஆன்டி ப்ராஃபிட்ரிங், என்னோடய பழைய புக்னால அது இருக்குது, அதை நான் அடிச்சிட்டேன். அதுக்கு பதிலாக இந்த 2 கான்செப்ட் இருக்குது. மேஜிக் கான்செப்ட் இஸ் தியரி. ஈவே பில்ஸ் இதுவும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக கொண்டு வரப்பட்ட கான்செப்ட். இதுலேயும் வந்து தியரியும் இருக்குது, சம்ஸும் இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எந்த சாப்டரையுமே அவாய்ட் பண்ண போகிறதில்லை. பிகாஸ் அதில் இம்பார்ட்டண்ட்டான சாப்டருங்கிறத சொல்லிடுறேன். இந்த 3 சாப்டர் தான் இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இதை நல்லா தரோ பண்ணிடுங்க. மீதி இருக்கிற எல்லா தியரி பார்ட்டையும் ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா நமக்கு இதே தான் ஃபைனலில் வரப்போகுது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து லெசன்ஸ் முதக்கிட்டு வந்து மாறவே இல்லை, வித் எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் இருக்குது ஃபைனலில். ஆனால் இதே லெசன் தான் திரும்ப அங்கே ரிப்பீட் ஆகுது. அதனால் உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா ஃபைனலில் வந்து நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதனால தான் இந்த இதில் நம்ம ஜிஎஸ்டியில் எந்த ஒரு லெசனையுமே அவாய்ட் பண்ண போகிறது இல்லை, ஃபுல்லாக படிக்க போகிறோம். தியரி இருக்கிறத மேலோட்டமாக பார்த்துக்க போகிறோம். சம் பேப்பரை சம் லெசன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஜிஎஸ்டி படிக்கக்கூடிய மெத்தட். அடுத்த 20% இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டம்ஸ்.
இது பியூர்லி தியரி, இந்த அஞ்சுமே பியூர்லி தியரி. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸில் சம் இருக்குது, வேல்யூவேஷனில் சொல்லவே வேணாம். இந்த லெசன் தான் இந்த கஸ்டம்ஸோட கோர் லெசன், இதில் தான் மேக்ஸிமம் சம்ஸ் வரும். இதுலேயும் வந்து பியூர்லி வந்து தியரி, கொஞ்சோண்டு சம்ஸ் இருக்குது. ஒரு ஒரு சின்ன பார்ட் மட்டும் இந்த ஸ்டடி நோட் 15ல சம்ஸ் வரும். இந்த கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் சம் இருக்குது, இதில் தான் இம்பார்ட்டன்ட், இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட் இந்த 14th லெசன். இந்த லெசனில் வந்து கொஞ்சம் சம்ஸ் இருக்குது, கொஞ்சம் தியரி இருக்குது. அப்புறம் கஸ்டம்ஸ் ரூல்ஸ் பியூர்லி தியரி, இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஏன்னா நமக்கு நான் சாய்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த 4 லெசன்ஸை படித்தாலே வந்து எக்ஸாமில் ஃபுல்லாக அட்டன் பண்ணிட முடியும். நல்லா பார்த்துக்கோங்க, இது பியூர்லி தியரி, ஒன் வேர்டு அப்புறம் தியரி பார்ட் அட்டன் பண்ணுறதுக்கு தேவை. இதில் ஒரு சம் வரப்போகுது, இதில் தான் நமக்கு நிறைய சம்ஸ் வரும், ஏன்னா வேல்யூவேஷன் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான லெசன். இதில் ஒரே ஒரு சம் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. வீடியோஸ் எப்படியும் நான் போடுவேன், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த இன்டைரக்ட் டாக்ஸேஷன் இதான் படிக்கிறதுக்கான மெத்தட், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.